மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டனர், அடுத்த தலைமுறையினராவது நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பதாகவும், ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சில சிறிய குறைகள் இருக்கலாம், ஆனால் தமிழகம் முழுவதுமே வெறும் குறைகளாக இருக்கும் அளவுக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். முதலமைச்சர் பழனிசாமி 10 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக ஸ்டாலின் கூறுகிறார். ஸ்டாலின் 20 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக பழனிசாமி கூறுகிறார். மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தவறு செய்யவில்லை என்று இருவருமே கூறவில்லை என குற்றம் சாட்டிய கமல்ஹாசன், இதனால் 30 லட்சம் கோடி மக்கள் வரிப்பணம் தான் காணாமல் போயுள்ளதாகவும், ஊழல் செய்தவர்கள் உள்ளே போனாலும் சிறையில் இருந்து ஷாப்பிங் போகிற அளவுக்கு நமது சட்டத்தில் ஓட்டைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். கமலுக்கு இவ்வளவு கோடி சொத்துக்களா என்று கேட்கிறார்கள். ஆம், நீங்கள் கொடுத்ததுதான். நடிகராக இருந்தபோது மக்கள் அளித்த சம்பளம் அது எனவும், ஆண்டுதோறும் தனக்கு சம்பள உயர்வு கிடைத்ததாகவும், தான் அரசியலுக்கு வந்ததால் ஆண்டுக்கு 300 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதனை தாம் பொருட்படுத்தவில்லை எனவும், மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்துதான் அரசியலுக்கு வந்ததாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். இதுவரை சினிமா நட்சத்திரமாக இருந்த நான் இனி ஒவ்வொரு வீட்டிலும் சிறு விளக்காக இருப்பேன் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார்.